Hello students, welcome to ADA 247 Tamil. ADA 247 Tamil la irundhu naan ungal karpu. Innikku nama enna paaka porom appadina indha Tamil Nadu electricity board adhaadu TNEB nu solluvaanga adhaadu Tangedco appdi nu solluvaanga. So indha Tamil Nadu electricity board la ஒரு 5 எக்ஸாம்ஸ் கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அதற்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணவே இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ வர்ற அடுத்தடுத்த தொடர் அறிவிப்புகளை பார்க்கும்போது எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றம் வந்து ஏற்படுது. ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே 3 இடங்களில் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு 56,000 காலி பணியிடங்கள் இருக்குது, அதை வந்து நாங்கள் நிரப்ப போகிறோம். 56,000 காலி பணியிடங்கள் இருக்குது, அதை வந்து நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு சம்பிரதாயத்துக்கு சொன்ன மாதிரி தெரியாமல் ஸோ கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகுது போலுக்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் டிஎன்ஏபி சார்பில் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த எக்ஸாம்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 600 வேகன்சிஸ். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 500 வேகன்சிஸ். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அசஸர்னு சொல்லப்படுற கணக்கீட்டாளர் 1300 வேகன்சிஸ். ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2900 வேகன்சிஸ். ஸோ அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இது வந்து ஒரு 18 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் வந்து குரூப் 1 லெவல் கேடராக இருந்தாலும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஏஇ ஜேஏ அசஸர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஏஏஓ. ஸோ இதுக்கு மொத்தம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5318 போஸ்டிங்ஸ் வந்து காலி பணியினங்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. பட் டில் நவ் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலை, ஏன்னா கொரோனா ஃபஸ்ட் வேவ் வந்துச்சு. பட் ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் அதாவது ஏஇ ஜேஏ அசஸர் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 24 ஏப்ரல். ஸோ அந்த டைமில் அதாவது 24/4/2021 16/5/2021 இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்னாங்க. பட் அப்போ செகண்ட் வேவ் வந்ததுனால அந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறமேட்டு இப்போ எல்லாம் கொஞ்சம் நிலைமைகள் சீரான உடனே மறுபடியும் எக்ஸாம் வர்றதுக்கான ஒரு தோற்றங்கள் வந்து வந்துட்டுருக்கு. அதற்கான சான்றுகளை காட்டுறேன். ஒன்று என்ன அப்படின்னா செப்டம்பர் 12 திருநெல்வேலியை ஆய்வு பண்ண போயிருந்தப்போ, திருநெல்வேலி எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆய்வு பண்ண போயிட்டு சில விஷயங்களை தொடங்கி வைக்க போயிருந்த அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழகத்தில் மின்வாரியத்தில் 146,000 பணியிடங்கள் உள்ளன, இதில் 56,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இருக்கும் பணியாளர்களை வைத்துதான் மின்சார வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேவைக்கேற்ப விரைவில் நிரப்பப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 12 சரிங்களா. ஸோ தேவைக்கேற்ப விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னா, ஸோ தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசஸர். ஸோ இது எல்லாமே தேவை, ஏன்னா கணக்கீட்டாளர் இல்லாமல் இந்த மின்வாரியங்கள் வந்து மாதாந்திர மின்கட்டணத்தை கணக்கிடுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது செப்டம்பர் 12. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 15 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அமைச்சர் வந்து சென்னையில் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு, அதில் வந்து சொல்கிறாரு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதந்தோறும் மின்சார கணக்கீடு எடுக்கும் முறை செயல்படுத்த அதிகளவு ஊழியர்கள் தேவைப்படுகின்றன. ஆக்சுவலாக இந்த மின்சார கணக்கீடு எடுக்கிறதுக்கு யார் அப்படின்னா அசஸர்ஸ், கணக்கீட்டாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். ஸோ எவ்வளோ பேர் கணக்கீட்டாளர்கள் எடுத்திருந்தாங்க, 1300 பேர். ஸோ எக்ஸாம்ஸ் வராதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 1300 பேரை நாங்கள் வந்து சீக்கிரம் எடுக்க போகிறோம். மின்சார வாரியத்தில் 56,000 காலி பணியிடங்கள் உள்ளன, எனவே ஊழியர்கள் படிப்படியாக நியமிக்கப்படுவார்கள். ஸோ இந்த அசஸர் தவிர்த்து மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது, நாங்கள் அதுக்கு வந்து படிப்படியாக ஊழியர்களை வந்து நியமிக்கிறோம் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாயந்தரம் அதாவது நேற்று நடந்த தொழிற்சங்கத்தினரோட கோரிக்கை. அந்த தொழிற்சங்கத்தினர் வந்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மின்வாரியத்தில் காலியாக உள்ள 50,000 பணியிடங்களில் அடிப்படை பதவிகளான கள உதவியாளர், கணக்கீட்டாளர், தொழில்நுட்ப உதவியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், உதவி வரைவாளர், உதவி பொறியாளர் ஆகியவற்றை உடனே நிரப்பிட வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 56,000 போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த 56,000 கிட்டத்தட்ட பாதி போஸ்டிங்ஸ் வந்து இன்டர்னல் செலெக்ஷன்ஸ் மூலமாக நடத்துவாங்க. இப்போ நமக்கு இருக்கிற 5318 போஸ்டிங்கில் ஸோ நமக்கு தெரிஞ்சு ஏஇ ஜேஏ அசஸர் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா வரும் மாதங்களில் சீக்கிரமே வர்றதா இருக்குது. ஸோ புது நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லை பழைய நோட்டிஃபிகேஷனே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் பழைய நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன அப்படின்னா இந்த ஏஇயோட போஸ்டிங்ஸ் வந்து 1000 கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியும்
ஒரு செய்தியாளர் சந்திப்பு சாரி ஒரு பத்திரிகை செய்தி வந்து வந்துச்சு. ஸோ எது எப்படியோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் அதாவது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான் படிப்பேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. தயவுசெய்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இபிஐ பற்றி தெரியும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு கடந்த காலங்களில் மின்சார வாரியத்தில் பரீட்சை எழுதினவங்களுக்கு தெரியும். ஏன்னா சர்டிஃபைட் வெரிஃபிகேஷன் ரெண்டு நாளில் முடித்தாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை அப்படின்னா இபி வந்து தன்னோட செயல்பாடை வந்து வேகமாக செஞ்சிட்ருக்கோம். அதனால் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 15-20 நாள் தான் டைம் கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆடா 247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யாரெல்லாம் டிஎன்இபி எக்ஸாம்ஸ்க்கு வந்து தயாராகிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை தெரியப்படுத்துகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆடாவோட டெலகிராம் ஐடி இருக்குது. ஸோ ஆடா 247ஓட தமிழ் டெலகிராம் ஐடி, இந்த டெலகிராம் ஐடியில் ஆடா சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைவாய்ப்புகளும் எல்லா தகவல்களும் எல்லா வகுப்புகளும் இதில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ.